லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு பெற்றிருக்கிறார் லோக்சபா தேர்தலுக்காக அதிமுக மிக தீவிரமாக செயலாற்றி வருகிறது லோக்சபா தேர்தலில் வெவ்வேறு பணிகளை செய்வதற்காக மூன்று புதிய குழுக்களை அதிமுக கட்சி உருவாக்கியிருக்கிறது அதேபோல அதிமுக மிகவும் ரகசியமாக சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் கூட்டணி குறித்த அறிவிப்பு எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை இந்த நிலையில் நாற்பது லோக்சபா தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் நபர்களின் விருப்ப மனுக்கள் நேற்றிலிருந்து பெறப்பட்டு வருகிறது வரிசையாக பலர் அதிமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு பெற்றுள்ளார் ஆனால் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார் என்ற தகவல் வெளியாகவில்லை அவர் அதிமுகவில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருக்கிறார் இவர் பெரும்பாலும் தேனி அல்லது அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் போட்டியிட வாய்ப்புள்ளது என்கிறார்கள் இந்த மனுக்கள் மீதான முடிவு வருகின்ற பத்தாம் தேதிக்கு பிறகே எடுக்கப்படும் கூட்டணி அறிவிப்பு வெளியான பின்பே அது குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என கூறுகிறார்கள் அதிமுகவில் நேற்றும் இன்றும் முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள்தான் அதிக மனுக்களை அளித்தனர் இன்று காலையிலிருந்து இருபதுக்கும் அதிகமானோர் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பு மனு அளித்துள்ளனர்